உயிரினும் மேலான அன்பு உடன் உறவுகளை நம்ம எல்லாம் ஆளாகிய அறிஞர் அண்ணா அவர்களும் மறைவுக்கு பிறகு அவரது வழி நின்று தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய தொண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம். 1969 ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட உத்தான திட்டமாகும். ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் குன்றிய அரசிடம் இடைவிடாது கேட்டுக் கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் நனவாகி 1970 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6 நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார். 1971-72 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் பிரதான சாலையுடன் இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைப்பு திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன. மேலும் சுமார் 10,000 காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மனிதனை இழுக்கும் மனிதாபிமானமற்ற கைது சாவடிகள் ஒழிக்கப்பட்டு 1973 ஆண்டு பயனாளிகளுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சார பொம்பு திட்டங்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் 1990 ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் 1,600,000 சிறிய பெரிய விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. 133 அதிகாரங்களை குறிக்கும் 133 அடி திருவள்ளுவர் சிலையை இந்திய பூபாகத்தில் படையமைத்திற்கு ஈடாக திகழும் தென்குமரியில் நிறைவிட முடியும் என்றால் என்பது யான் பெற்ற வரமல்லவா? இதயமுள்ள தமிழனெல்லாம் உணர்ச்சியால் இந்து எழுந்து குறித்திட்ட எழுச்சி. ஆம், முக்கடலும் தம் அலையிதழால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையும் முப்பால் யாத்த ஞானத்தமிழையும் திருவள்ளுவருக்கு மின்முட்டும் சிலை வடித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு. என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வர வந்தவா? தமிழ்நாட்டின் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள், பாலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மேலும் சமூக மேம்பாட்டிற்காக முற்போக்கு சட்டங்கள், மக்களை முன்னேற்ற திட்டங்கள் என தமிழ்நாட்டை வளம் குடிக்க செய்யும் வண்ணம் பல சாதனைகளை எனது தலைமையிலான கழக அரசு சாதித்துள்ளது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என முழக்கத்தோடு தொடங்கிய கழக ஆட்சி தமிழ்நாடு தனிப்பெரும் மாநிலமாக தொடர்ந்து தலைநிமிர்ந்து இருக்கிறது. எண்ணி நான் பெருமை கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.